ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் வந்து இப்போ சம்மர் ஆரம்பித்தாச்சு. பங்குனி மாதந்தான் வடா போடணும். சித்திரை மாதம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். சித்திரை மாதம் வடா போட்டால் வடா பொறிச்சா சகப்பாகிடும். பங்குனி மாதம் காற்றும் அதிகம் இருக்காது, தூசியும் வராது. அதனால் வடா சீசன் இந்த பங்குனி மாதம்தான். இன்றைக்கி நம்ம இலை வடா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மாடியில் போய் வெயிலில் காய வச்சு அந்த வேலையெல்லாம் கிடையாது. இதோட ப்ராசஸை நம்ம வரிசையாக இப்போ ஆரம்பித்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான சாமான்கள் என்ன என்னன்னு பார்க்க போகிறோம். மாவு பச்சரிசி, இதை வந்து ஒரு 1.5 கப் எடுத்திருக்கோம் நாங்கள். இதை நல்லா களைஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுட்டு இதை மிக்ஸி அல்லது கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், உப்பு 2 கப்பு, 1.5 கப் போட்டோம்னா ஒரு நம்ம உறப்புக்கு தேவையான 9 அல்லது 10 மிளகாய், அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், இதை வந்து மிக்சியில் இது மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு கலக்கணும். கரண்டி இருக்கா? நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, காரம். இதில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவான்னா ஓமம் போட்டுப்பா சில சமயம். அது போட்டுக்கலாமா? ஓமம் வேற என்னெல்லாம் போடலாம் அதில்? இருக்கு, அது பூச்சி வந்துடும். அப்பப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தாப்புல இதில் வந்து தேவையான அளவு உப்பு, காரம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்தாச்சு. அடுத்தது இதோட ஸ்டாண்டு, இது அதோட பிளேட்ஸ். அது இதான் இதோட பிளேட்ஸ். வரிசையாக தாமரைப்பூ மாதிரி இருக்கு பாருங்க. இப்போது இலை வடா எழுதுறது அப்படின்னு சொல்லுவாள். இதை மெல்லிசாக எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இப்படி தடவரா பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப தின்னாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நீர் தோசை மாதிரி தடவணும் இல்லையா? நீர் தோசை திக்னஸ் இருந்தால் போதும். இதை வரிசையாக அதில் அடுக்கிடுவார். இது எத்தனை நிமிஷம் வேகணும்? முதல்ல இது கொஞ்சம் நேரம் ஆகும் தனி சூடு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் 10 நிமிஷத்துக்குள்ள அடுத்தது ரெடியாகிறதுக்குள்ள இது வந்துடும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தல. திசையவே சோம்பேறித்தனப்படுற காலம் இது. சும்மா சாதாரண மூடி போட்டால் போடுவேன். இதுக்கு வந்து குக்கர் மூடி போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் அதை எடுத்த உடனே வைக்கிறதுக்கு இன்னொரு தட்டையும் அந்த மாதிரி இலவடத்தை எழுதி கிடைக்கிறது. வேக நன்னா தானே, கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த தட்டு இட்லி தட்டில் ஊற்றக்கூடாது, அது அது விளிம்பு இருக்கும், எடுக்க முடியாது. முந்தி நம்ம பாட்டிலாம் ஓமம் போட்டுடுவாள்ல, ஓமம் போட்டு எள்ளு எள்ளு போட்டு இலையில இருக்கும். ஆமாம், இந்த பெரிய பூவரசை இல்லை, அந்த கொள்ளடம்னு ஒரு ஊர் உண்டு சீர்காழிக்கிட்ட. எனக்கு அது அந்த பெரிய பூவரசை இல்லைன்னா அந்த ஊர் தான் ஞாபகம் வரும். அந்த ஊரில் ட்ரெயின் சீர்காழிட்டு சிதம்பரம் போகும்போது கொள்ளடத்தில் கொண்டக்கடலை சுண்டல் ஒரு பேக்கெட்டை அரைனா அதை அந்த பெரிய பூவரிசையில தான் தருவான். அதே மாதிரி பேரளம்னு ஒரு ஊரில் ஒரு ஐயர் மாமா வந்து வடை வைப்பார். அவரும் அந்த பூவரிசையில தான். அந்த காலத்தில் ஹைஜீன்கிறது வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கு பாருங்க. நம்ம தூக்கி எறிஞ்சாலும் ஆடு மாடு சாப்பிட்டுட்டு போயிடும். இப்போது இதில் தண்ணி தளைச்சி இது வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 12 நிமிஷம் ஆகும்.
ஆனால் அடுத்த இடெல்லாம் நீங்கள் இதை எழுதுறதுக்குள்ள அது வந்து வெந்துடும். இப்போ எத்தனை நிமிஷம் ஆயிருக்கு? 10 நிமிஷம் ஆயிருக்கு இல்லையா? முதல் ஈடு வந்து தண்ணி தளைச்சி வேகிறதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஆகும். உங்களுக்கு இந்த கலர் பார்த்தாலே தெரியும், தெரியுறத நல்ல வெந்த கலர். இப்போ இன்னொரு தட்டத்துக்கு அது மேலே வச்சு மூடிட்டு இதை நீங்கள் எடுத்தேன்னா அது வந்து அதுக்குள்ளே அது வந்து வெந்திட்டு. ஆ, இப்போ இதை எப்படி எடுக்கணும்? அப்படியே எடுக்க வந்து அப்படியே நகத்தால் துளியோண்டு பேத்துட்டு அப்படியே எடுத்துட்ட. இப்படி காட்டு. அப்படியே இழுத்தா வந்துடுறது அது. ஆமாம், நீட்டாக வருது. இதை எடுத்துட்டு இதில் எழுதுறதே அது வந்து ரெடியாக வந்திருக்கும். அப்படியே அதை நாளைக்கு தான் இதை நடல்லையே இப்படியே இந்த ஷீட்லேயே காய போடணும். காய போட்டுட்டு நாளைக்கு சும்மா வெயில காட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் காய வைக்கணுமா? கொஞ்சம் காய, 10 நிமிஷம் நல்ல வெயில். நல்ல இந்த காலத்துலலாம் 10 நிமிஷம் போட்டால் போதும். 10 நிமிஷம் வெயில காய வச்சா போருமா? பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இது மறுநாள் காலையில், அதாவது இன்றைக்கி இப்போ மத்தியானம் 3 மணி, இப்போ தான் வடை போடுறோம். இது அப்படியே இந்த ஷீட்லேயே ஓவர் நைட் அப்படியே இருக்கும், எலிகிலி வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சு எடுத்தா இந்த மாதிரி அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எண்ணெயில் பொறித்து நம்ம எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம். எல்லாவோட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை முத நாள் அரைச்சி அதை ஓவர் நைட் புளிக்க வச்சு அதில் நிறைய தண்ணி விட்டு கரைச்சிருப்போம். ரொம்ப நிறைய தெளிவு இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி இருந்தால் அதுக்கு உப்பு எதுவுமே போடக்கூடாது. உப்பு போடாமல் அதை எவ்வளோ புளிக்குமோ அவ்வளோதான் புளிப்பு. அதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணுமா. அப்புறம் மறுநாள் உப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம் அரைச்சி கலக்கி இந்த ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எழுதி இந்த ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா நீங்கள் எழுதினேன்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் அப்படி தான் பூவரிசை இலையில ஒன்று ஒன்றா எழுதி வேக வச்சு எடுத்து அதுக்கு டப்பா போய் சேரவே சேராது. அன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் அதுதான் டிஃபன். போக வர வந்து பாட்டி பாட்டின்னு கையை நீட்டுங்கள், எல்லாருக்கும் ஆளுக்கு 2-4 அப்படி கொடுத்துட்டுருப்பாள். அதை தவிர எலவடா போட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரா கித்தன் கின்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு பக்கம் 1.5 அரிசி போட்டு பாட்டிமா உட்காந்துருவா காலை நீட்டிண்டு எலவடா எழுதுறதுக்கு. குளிச்சா மாதிரி ஆகிடும். அப்புறம் சாயந்தரம் குளித்து சாமி விளக்கு ஏற்றினா சரியாக இருக்கும். இப்போ அடுத்த ஈடு இதை கொண்டு இப்போ எழுதினதை கொண்டு வச்சு அடுத்ததை எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதை எடுக்க வேண்டியதுதான். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்லாத வடா. எல்லாரும் இப்போ தான் அது நகத்தால் எடுக்கிறது தெரியறது. பாருங்க அந்த அந்த கட்டவரல் நகத்தை வச்சு ஒரு கிளப்பு கிளப்பிட்டு அப்படியே எடுத்து அது மாட்டுக்கும் அழகாக வந்துடுறது. எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. என்ன வாழ்க வளமுடன்.